ஓகே ஸோ கைஸ் கிளாஸ் அட் த கேஸ்டில் வரதுக்கு வந்து இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது, மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு நாள் இருக்குன்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ கிளாஸ் அட் த கேஸ்டில் வந்து நம்ம ட்ரூ மெக்ன்டயர் வெர்சஸ் ரோமன் ரெய்ன்ஸ்க்கான மேட்ச்னு நடக்கும் போது, அண்ட் இந்த மேட்ச் முன்னாடி பார்த்தா ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ட்ரூ மெக்ன்டயருக்கு வந்து ஒரு பெரிய வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஆல்சோ கிளாஸ் அட் த கேஸ்டிலோட ஸ்டேஜோட பார்த்தா ஒரு நியூ பிக் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதுவும் நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஆல்சோ நம்மளோட பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்களா ஜட்மெண்ட் டே ஃபேக்ஷன், என்னடா சொல்றேன் வந்து கேட்கலாம். ஸோ கைஸ் ரீசென்ட்லி இது ரிலேட்டட் பார்த்தா அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு, அதுவும் நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஆல்சோ நம்ம ரீசென்ட்லி வந்து பேசினிருக்கோம், ஸோ டபிள்யூஏ வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க பிரான் ஸ்டோமனை வந்து திரும்பி டபிள்யூஏல கொண்டு வரலான்ட்டு. ஆல்சோ நம்ம ஃபீன் பிரேவாயிட்டையும் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் வந்திருக்குன்னா மேபி டபிள்யூ பார்த்தீங்கன்னா வரப்போகிற கிளாஸ் அட் த கேஸ்டலில் வந்து த வைட் ஃபேமிலி வர்சஸ் பிளட் லைன்க்கான மேட்ச் வந்து பண்ணலாம். இதுவும் நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். இன்னுமே நிறைய அப்டேட்ஸ்லாம் இருக்கும் போது வீடியோக்குள்ளே. ஸோ நம்ம வீடியோ வந்து கடைசியில் பாருங்கள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரீங்க, இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த சேனல் உங்களுக்கு டபிள்யூட லேட்டஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட்ஸ் கொடுக்கும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளோட ரீசன் வந்து மண்டே நைட்ரோட வியர்ஷிப்லேருந்து. ஸோ வியர்ஷிப் வந்து தெரிய வந்திருக்கு என்ன நம்பர் வந்துருக்கு நம்ம பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து மண்டே நைட்ரோட வியர்ஷிப் கேட்டிங்கன்னா 2.05 மில்லியன் வியர்ஷிப் வந்து தெரிய வந்தது, அண்ட் இப்போ ரீசன் வந்து மண்டே நைட்ரோட வியர்ஷிப் கேட்டிங்கன்னா 2.107 மில்லியன் வியர்ஷிப் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ராவோட வியர்ஷிப்பே வந்து நல்லா வந்துன்னு இருக்குது, இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது. ஸோ ரீசன் வந்து மண்டே நைட்ரோவில் வந்து மெயின் இவெண்ட் தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது, கோலாடாக இருந்தது தவிர ஃபுல்லாக ஷோ வந்து நல்லா இருந்தது. பெரியவே அதுவே ரீசன் வந்து மண்டே நைட்ரோக்கு நீங்கள் வந்து 5 ஸ்டாரில் எத்தனை ஸ்டார் தருவீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் இனிங்க நந்த NXT பத்தி. ஸோ கைஸ் இன்னைக்கான NXT நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து இனிங்க நந்த NXT பார்த்தா தாறுமாறா இருந்திருக்கு, ஏன்னா இன்னைக்கு நந்த NXT பார்த்தா நம்மளோட மெயின் ராஸ்டர்ல இருந்து நிறைய சூப்பர் ஸ்டார் எல்லாம் பார்த்தா அங்க வந்து போயிருக்காங்க. அதுல பெரிய நேம் வந்து நம்மளோட ஃபின் பேலர் வந்து போயிருக்காங்க, சைனா பிளேசர், தென் வந்து ரியா ரிப்ளி, தென் வந்து நம்மளோட இன்டர் காண்டினென்டல் சாம்பியன் குந்தர், தென் வந்து ரிகோசே வந்து போயிருக்காங்க, ரிகோசே டோ டிராப், இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தா வந்து மெயின் ராஸ்டர்ல இருந்து அங்க வந்து NXT வந்து போயிருக்காங்க. அண்ட் ஏன் போயிருக்காங்க அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா NXT பார்த்தா ஒரு பேப்பர் வந்து நடக்கும் போது, அண்ட் அந்த பேப்பரோட பேர் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் கோல். இந்த பேப்பரோசம் ஹைப் பண்றதுக்கோசம் தான் பார்த்தா இங்க வந்து மெயின் ராஸ்டர்ல இருந்து NXT வந்து எனக்கு போயிருக்காங்க. அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவது நம்மளோட கிளாஸ் அட் த கேஸ்டலோட ஸ்டேஜ் பத்தி. ஸோ ரீசென்ட்லி பார்த்தா இன்னொரு பிக் வந்து தெரிய வந்திருக்கு அந்த ஸ்டேஜோட. ஸோ அன்றைக்கு வந்து நான் ஒரு ஸ்டேஜ் வந்து ஃபோட்டோ வந்து காமிச்சிருந்தேன், அது ரேம்போட இது வந்து காமிச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு பார்த்தா ஒரு பிக் வந்து தெரிய வந்திருக்கு, அதுதான் நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் இதில் வந்து நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்கன்னு பார்த்தா, ஸோ டொலையை பார்த்தா அந்த LED ஸ்க்ரீன் வச்சு அந்த டைட்டன் இருக்கல, அதாவது என்னெல்லாம் வந்து நடக்குது அந்த மேலெலாம் ரவுண்டாக வந்து காமிப்பாங்கல்ல, ஸோ அதே தான் பார்த்தா இங்கே வந்து டொலையை வந்து பெருசாக வந்து வச்சிருக்காங்க, ஒரு ஜெயஜெண்டிக்காக இருக்கு. இந்த வாடி பார்த்தா இந்த ஸ்டேஜில் வந்து டொலையை வந்து அந்த த்ரோனை பார்த்தா ஒரு பெருசாக வந்து வச்சிருக்காங்க, அண்ட் சைடில் பார்த்தா அந்த கேஸ்டலோட தீமை வந்து வச்சிருக்காங்க. ஸோ லுக் லைக் வந்து வரப்போ கிளாஸ் அந்த கேஸ்டலோட ஸ்டேஜ் வந்து தார மாறாக இருக்க போது, அண்ட் இன்னுமே நிறைய பிக்கில் வந்து வரதான் போகுது, அதுவும் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் பற்றி. ஸோ பிராக் லெஸ்னர் வந்து ஜட்மெண்ட் ஃபேக்ஷனில் வந்து ஜாயின் ஆக போகிறாங்களா, கேட்குறதுக்கு வந்து சிரிப்பாக இருக்கு. ஸோ இது கேட்டாலே வந்து சிரிப்பாக இருக்கு, இது வந்து நடக்கிற மாதிரி இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே ரீசன்ட்லி இப்போ வந்து ஃபின் பேலர் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருக்காங்க, அண்ட் இதில் வந்து ஃபின் பேலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த ஜட்மெண்ட் டே ஃபேக்ஷனில் வந்து இன் ஃபியூச்சரில் வந்து நான் நிறைய சூப்பர் ஸ்டாரை வந்து ஜாயின் பண்ண வைக்க போகிறேன். ஸோ இதில் வந்து லைக் வந்து நான் குந்தரை வந்து கொண்டு வரலான்னு பார்க்குறேன், அண்ட் தொமோசா சாம்பியை கொண்டு வரலான்னு பார்க்குறேன், அண்ட் ஏஜி ஸ்டைலியை வந்து கொண்டு வரலான்னு பார்க்குறேன். ஸோ ஏஜி ஸ்டைல் வந்து ஹீல் டர்ன் பண்ணி எங்கள் கூட ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும், ஸோ ஏஜி ஸ்டைல் ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் முக்கியமாக வந்து பிராக் லெஸ்னர் வந்து ஜட்மெண்ட் டே ஃபேக்ஷனை வந்து ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்குன்னு வந்து நம்ம ஃபின் பேலர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ லிட்டரலி இது கேட்கும் போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஸோ நினச்சி பா எப்படி இது நடக்காது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நினச்சி பாருங்கள் பிராக் வந்து அந்த ஜட்மெண்ட் டே ஃபேக்ஷனை ஜாயின் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும், அண்ட் உங்களோட இமேஜினேஷன் வந்து எப்படி இருக்குன்னு வந்து மக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வேணால் இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணுறேன், ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்துடலாம். அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் வரப்போகிற சர்வை சீரீஸில் வந்து நம்மளோட வைட் ஃபேமிலி வர்சஸ் நம்மளோட பிளட் லைன்க்கான மேட்ச் வந்து நடக்க போதா, ஒரு டேக் டீம் மேட்ச் வந்து நடக்க போதா. ஸோ கைஸ் ரீசன்லி வந்து இது ரிலேட்டட் அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் அப்டேட் கொடுத்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் அப்டேட் கொடுத்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எரிக் ரோவன் வந்து எந்த கம்பெனியை பார்த்தா இப்போதுக்கு வந்து சைன் பண்ணல. ஆல்சோ ரீசன்ட் அப்டேட்டில் வந்து சொல்லியிருந்தேன், ஸோ பிரான் ஸ்டோமனே வந்து டெல்லியை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. அண்ட் பிரேவேட் பற்றி வந்து சொல்லவே தேவையில்ல, நம்ம டெய்லி அப்டேட்டில் வந்து பார்த்துருந்தா இருக்கும் என்னென்ன அப்டேட் வந்து இருக்கு. அண்ட் கைஸ் இப்போ வந்து என்ன அப்டேட் வந்து தெரிய வந்திருக்குன்னா, ஸோ டெல்லியை வந்து இங்கே மூணு பேரையும் கொண்டு வந்தாங்கன்னா சர்வைஸ் சீஸில் வந்து வைட் ஃபேமிலி வர்சஸ் பிளட் லைன்கான மேட்ச் வந்து பண்ணலாம். ஏன்னா ஃபீன் பிரேவேட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது ஈஸி தான், அவங்கள ரிட்டர்ன் பண்ண வைக்கலாம். ஆனால் ஃபீன் பிரேவேட் கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அண்ட் அந்த ப்ராப்ளம் என்னென்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபீன் பிரேவேட் வந்து ஈஸியாக வந்து வீக்காக வந்து காமிக்க முடியாது. ஏன்னா ஃபீன் பிரேவேட் வந்து வீக்காக காமிக்க முடியாதுன்னா அவங்கள வந்து தோக்கு அடிக்கவும் முடியாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபீன் பிரேவேட் கிட்ட வந்து ஒரு பெரிய வீக்னஸ் இருக்குது. ஸோ டெல்லியினால் வந்து ஒழுங்காக புக் பண்ண முடியல. ஆனால் அதே டெல்லியை வந்து ஃபீன் பிரேவேட்டாக இல்லாமல் வெறும் பிரேவேட்டாக டெல்லியை வந்து அவங்கள கொண்டு வந்தாங்கன்னா டெல்லியை வந்து நிறைய யூஸ் பண்ணலாம் அவங்கள. அண்ட் இதை வச்சு தான் இந்த அப்டேட்டில் வந்து சொல்லப்படுது. ஸோ சர்வை சீரீஸில் வந்து வைட் ஃபேமிலி வர்சஸ் பிளட் லைன்கான மேட்ச் வந்து நடக்கலாம். பெதவி கேஸ் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, இந்த மேட்ச் நல்லா நீங்கள் வந்து பார்க்க விரும்புவீங்களா இல்லையான்னு. பெதவி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து நடக்குதோ இல்லையோ, ஆனால் உங்கள் மூணு பேர் ரிட்டர்ன் பண்ணாலே போதும் எனக்கு வந்து இதுவாக இருக்கும். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட லாஸ்ட் டைம் ஃபேன் அப்டேட், நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ்
ரேட்டிங்ஸ் பத்தி. அது உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம ரோ ரேட்டிங்ஸ் வந்து ஆஸ் அ சாம்பியன் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அண்ட் அந்த செலிப்ரேஷன் கோசம் டபிள்யூ வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் அந்த ட்வீட்டை பார்த்தா ரீட்வீட் பண்ணி நம்ம ரோ ரேட்டிங்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் நீங்க வந்து பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி ரன்னு வந்து நீங்க இது வரைக்கும் எங்கேயும் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. அண்ட் சக்சஸ் வந்து என்ன உங்க எல்லாருக்குமே தெரியணும்ல, அந்த டாப் ஆஃப் த மவுண்டன் என்னன்னு. டாப் ஆஃப் த மவுண்டன்னா இதுதான், இதுதான் வந்து டாப் ஆஃப் த மவுண்டன் வந்து சொல்றாரு. ஸோ என்ன எக்னாலேஜ் பண்ணுங்க அண்ட் என்ன அப்ரிஷியேட் பண்ணுங்க. என்ன எக்னாலேஜ் பண்ணுங்க அண்ட் அப்ரிஷியேட் பண்ணுங்க வந்து நம்ம டிராவல் சீஃப் ரோமண்டிக்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் கேஸ் இப்போ வந்து பிசோ நம்மளோட கடைசி அப்டேட்ல இருந்து. ஸோ ரீசெண்ட் இப்போ வந்து ரோமண்டிக்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு அண்ட் ஒரு நியூஸ் சேனல்ல இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசியிருக்காரு கிளாஸ் அட் த கேசில் பத்தி. ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஸோ ட்ரூ மேக்மக்மஹோன் வந்து ரொம்ப ஓவரா கான்ஃபிடென்ஸா இருக்கான், ஆனால் கவலைப்படாதீங்க, உங்க டிராவல் சீஃப் வந்து வேற ஒரு டிராவல் சீஃப் கிடையாது, உங்க டிராவல் சீஃப் வந்து இந்த குளோபல் டிராவல் சீஃப். அண்ட் எனக்கு வந்து கவலையே இல்லை இந்த மேட்ச் வந்து எங்க நடக்க போகுது, இது எங்க நடந்தாலும் எனக்கு வந்து சப்போர்ட் இருக்குன்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இதுல வந்து சந்தேகமே இல்லை. அண்ட் ஆல்சோ சொல்றாரு, ட்ரூ மேக்மக்மஹோன் வந்து ரோமனை வந்து தோக்கடிக்க போறா, ட்ரூ மேக்மக்மஹோன் வந்து டீத்ரோன் பண்ண போறா ரோமன் ரிங்ஸை. ஸோ அப்படிலாம் வந்து ஒன்றும் நடக்க போகுது இல்லை, இது எல்லாமே வந்து என்னோட ஒரு சக்சஸோட பாட்டு தான், நான் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் சாம்பியன் இருக்க போறேன் இல்லையா, ஸோ அதோட பாட்டு தான். ஸோ ட்ரூ மேக்மக்மஹோன் நீ வந்து அதோட ஒரு பாட்டாக தான் இருக்க போற, நீ வந்து என்ன இன்னும் வந்து ஒரு பெரிய சாம்பியனாக காட்ட போற தவிர நீ வந்து என்ன டீத்ரோன்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம டிராவல் சீஃப் ரோமன் ரிங்ஸ் வந்து சொல்றாரு. ஒரு பெரிய வார்னிங் வந்து கொடுக்குறாரு. நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச்ல என்ன நடக்க போது, கிளாஸ் அட் த கேஸ்ல யார் ஜெயிக்க போறா, ரோமன் டைட்டில் ரீடைன் பண்ண போறாரா, யாருன்னா ரிட்டர்ன் பண்ணுவாங்களா, இல்லை கேஷ் இன் நடக்குமா, ட்ரூ மேக்மக்மஹோன் ஜெயிப்பாங்களா, என்ன நடக்க போகுது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோட லேட்டஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.